வேலூர் அருகே ஓடும் ரயிலில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டிடிஆர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேஷிடம் கேட்கலாம். வெங்கடேஷ், அங்கு என்ன நடந்தது, விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். அம்ரத், கோவையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற சேரன் எக்ஸ்பிரஸ் நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் சேலத்திற்கும் ஜோலார்பேட்டைக்கும் இடையில் சென்று கொண்டிருந்த போது 6 வயது சிறுமி தன்னுடைய பெற்றோருடன் தூங்கி கொண்டிருக்கும் போது அவ்வழியாக சென்ற டிடிஆர் அனீஷ்குமார், வயசு 25, கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த இவர் கடந்த 3 ஆண்டுகளாக டிடிஆர் பணியாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த சிறுமியை பாலியல் தொல்லை செய்ததாக தெரிகிறது. அலறி அடித்து துடித்த சிறுமி தன்னுடைய பெற்றோரிடம் கூற பெற்றோர் ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன் அடிப்படையில் அனீஷ்குமாரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அம்ரித், டிடிஆர் அனீஷ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார், அவர் மீது ஏதேனும் வழக்கு பதியப்பட்டுள்ளதா? தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு முன்பு வழக்கு பதிவு ஏதும் இல்லை என்று கூறப்படுகிறது. அம்ரித், வேலூர் அருகே ஓடும் ரயிலில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டிடிஆர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அளித்தமைக்காக நன்றி.